பால் மாவிலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு விசேட தகவல். கொழும்பின் பல பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு, போலீசார் வெளியிட்ட முக்கிய தகவல். அரச ஊழியர்களுக்கு கடுபடி, கட்டாயமாக்கப்படவுள்ள நடைமுறை. எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் சந்தையில் நுகர்வோர் புதிய விலை திருத்தங்களுக்கு அமைய பால்மாவை கொள்வரவு செய்ய முடியும் என பால்மா இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரிய நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், கடந்த 8ஆம் தேதி நாட்டை வந்தடையவிருந்த பால்மா அடங்கிய கப்பல்கள் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை தாமதமடைந்துள்ளன. இதன் காரணமாக தற்போதைய நாட்களில் உற்பத்திகள் இடம் பெறுவதில்லை. எனவே புதிய பால்மா தொகை நாட்டை வந்தடைந்ததன் பின்னர் அவற்றை நாடளாவிய ரீதியில் புதிய விலைகளில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களம் பொதுமக்களை முன்பதிவின்றி கடவுச்சீட்டு சேவைகளுக்கு வர வேண்டாம் என அறிவித்துள்ளது. முன்னதாக திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே தற்போது சேவைகளை வழங்குவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள் கடவுச்சீட்டு விரைவாக வழங்கும் முறையொன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் விடுமுறையில் நாட்டிற்கு வருபவர்கள், வெளிநாட்டில் அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்கள் மற்றும் வேறு காரணங்களுக்காக உடனடியாக புறப்பட வேண்டியவர்கள் உரிய ஆவணங்களுடன் திணைக்கள சேவையினை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் பல பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கான காரணத்தை போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புலனாய்வு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தால் துவா தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சுமார் 750 பேர் குழப்பம் ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன்படி இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இந்த விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்திற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படை, ராணுவம் மற்றும் போலீஸ் கழக தடுப்புக் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெறும் உரிய தகவல்களுக்கு அமைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்கள் திங்கட்கிழமை முதல் அலுவலகங்களுக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியேறும் போதும் கைவிரல் அடையாள இயந்திரங்களை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் அமைச்சின் செயலாளரினால் அனைத்து நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட கோவிட் தொற்று உள்ளிட்ட பல்வேறு சிரமங்கள் காரணமாக அரச ஊழியர்கள் பணிக்கு சமூகம் அளிக்கும் விடயங்களில் விசேட சுற்றறிக்கைகள் மூலம் நிவாரணம் வழங்கப்பட்ட போதிலும் தற்போது நிலவும் சுமூகமான சூழ்நிலையில் அதற்கான சேவைகள் இல்லாத காரணத்தினால் இப்புதிய சுற்றுநிரூபம் திங்கட்கிழமை முதல் நடைமுறைப்படுத்தப்படவிருப்பதாக அமைச்சின் செயலாளர் கே.வி.ரஞ்சித் அசோக் தெரிவித்துள்ளார். பால்மா விலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு விசேட தகவல். கொழும்பின் பல பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு, போலீசார் வெளியிட்ட முக்கிய தகவல். அரச ஊழியர்களுக்கு கடுபடி, கட்டாயமாக்கப்படவுள்ள நடைமுறை.